இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் கடையில் கொடுப்பாங்களா எம்டி சால்னா, அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா, அப்புறம் தோசை, அந்த கல் தோசை மாதிரி செஞ்சுட்டு அது கூட ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் வந்து சோம்பு, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, பட்டை 2, அப்புறம் பிரிஞ்சி இலை 2 இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா போட்டுட்டு நல்லா இது பொரியிற அளவுக்கு நல்லா பொரிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நம்ம சால்னா செய்யும்போது நல்லா வாசனையாக கிடைக்கும் நமக்கு. அதனால் இது நல்லா பொரியட்டும். இந்த சோம்பு, இந்த பட்டை, கிராம்பெலாம் இருக்குல்ல, அது நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம். இன்றைக்கி வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே லைட் லைட்டாக வதங்கினாலே போதும். இது ஒன்று ஒன்றா வதங்க வதங்க நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமாக வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சால்னான்னு சொல்கிறத விட இந்த ரோட்டு கடையிலலாம் கிடைக்கல, பரோட்டாக்கு அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் ரொம்ப முக்கியம். தேங்காய் சேர்த்தோம்னா தான் அந்த ஒரு டேஸ்ட்டும் அந்த வாசனை எல்லாமே இருக்கும். அதனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ அதுக்கு வதக்கணும்ல, அதே கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சால்னாலலாம் பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் மிதந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெயே சேர்த்துக்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு திருப்பி இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சோம்ல, இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நீட்டாக மெலிசாக அரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி, இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சோம்பு, எண்ணெய் அதை வதக்கும் போது போட்டாலும் அதே மாதிரி தான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம தாளிக்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் இந்த எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்போ சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்,
என்னென்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இஞ்சி ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டு அரைக்காமல் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு அரைச்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அந்த குழம்புக்குலாம் சேர்ப்போம்ல அந்த மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ அந்த குழம்புக்கு சேர்க்குற மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை நல்லா ஸ்லிமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் கருகிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டே இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சு நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து அந்த ஜாரையே அந்த ஜார்லேயே ஊட்டிகிட்ருக்கோம்ல அதை கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே விட்டுடலாம், ஆனால் வந்து சால்னாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்ம ஊற்றின அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போதே இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இது சேர்ந்து கொதிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இது ஒரு கொதி வந்தோடனே சேர்க்குறோம். இப்போ நல்லா கொதித்து இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக கொதிக்குது. இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கொதித்தோடனே ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது இந்த அளவுக்கு கொதித்தா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுடைய எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.